தூத்துக்குடியில் தமிழ்நாட்டு பாரம்பரிய உடையணிந்து பொங்கலிட்ட வெளிநாட்டினர். தூத்துக்குடியில் வெளிநாட்டினர் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து மண்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சென்னையில் உள்ள கிளாசிக் ரன் என்ற தனியார் சுற்றுலா நிறுவனம் கடந்த 17 வருடங்களாக வெளிநாட்டினர் பங்குபெறும் ஆட்டோ சேலஞ்ச் என்ற ஆட்டோ சுற்றுலா பயணத்திற்கு ஏற்பாடு செய்து வருகிறது. இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஆட்டோ சேலஞ்ச் சுற்றுலா பயணம் கடந்த 28 தேதி சென்னையில் தொடங்கியது. நியூசிலாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 26 பேர் கலந்து கொண்டு ஆட்டோக்களில் சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர், மதுரை வழியாக இன்று தூத்துக்குடி வந்தனர். உப்பளங்கள் பிரசித்தி பெற்ற பனிமய அன்னை ஆலயம், முத்துநகர் கடற்கரை ஆகியவற்றை பார்வையிட்டு தூத்துக்குடி அருகிலுள்ள சாகர்புரத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் பொங்கல் கொண்டாடுவதற்காக வந்தனர். தோட்டம் முழுவதும் கரும்பு, மஞ்சள் குலை, வாழை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஆட்டோக்களில் தோட்டத்திற்கு வந்த அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய உடையாம் வேட்டி சேலை அணிந்தனர். 9 அணிகளுக்கும் அடுப்பு மூட்டி தனித்தனியாக பொங்கல் பானை, பச்சரிசி, நாட்டு சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டன. ஒவ்வொரு அணியும் தனித்தனியாக பொங்கல் வைத்தனர். பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது தோட்டத்தில் பணிபுரிபவர்கள் செய்து காட்ட பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு குலவை சத்தமும் எழுப்பி அசத்தினர். Hey, I'm Wes from Australia, and this is my daughter Bethany and my son Samuel, and we're here cooking some rice for the rice festival, for the festival coming up. So we've put some rice in, we've put some cashew nuts, and we've put some raisins in, and we'll add some more in a minute. What do you feel about the Pongal festival? We feel quite excited to be here while this is on as well. It's good to be a part of your harvest festival and seeing the fruit of your labors come to pass. Hi, I'm Prince Lee. I'm organizing this rickshaw challenge trip. This trip has been started on 28th on at Chennai. And then from Chennai to, we moved on from Chennai to Pondicherry, Pondicherry to Tanjavur, Tanjavur to Madurai, Madurai to Rajabalayam. And yesterday we reached Tuticorin. And today morning we have a festival, this Pongal festival, which is our traditional Pongal festival. And they are doing Pongal by themselves. That's the arrangement it's been made. And it's that's what is happening in the background. These guys are basically interested in Indian culture, and they came here as a tourist, so they want to see like monuments like a big temple, Sorimuthu Koil, and all these things. And finally they will finish it in Trivandrum, Kerala. Okay, that is on 6th. We have 26 people in the group. Thank you. பொங்கல்னா சந்தோஷம், ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ்னா டபுள் சந்தோஷம். காரணம், இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம். ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம். ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ், செந்துறை மற்றும் அரியலூர்.